விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு சந்தையில் பூ பழம் உள்ளிட்ட பண்டிகை கால பூஜை பொருட்களின் விற்பனை களை கட்டியுள்ளது. நாளை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு கோயம்பேட்டில் சிறப்பு அங்காடி திறக்கப்பட்டுள்ளது. பொருட்களை உற்பத்தியாளர்களிடமிருந்து நேரடியாக பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அங்காடியில் பூஜை பொருட்கள் பழங்கள் உள்ளிட்டவற்றை வாங்குவதற்காக வியாபாரிகளும் பொதுமக்களும் குவிந்து வருகின்றனர். தேங்காய், கரும்பு, மாவிலை தோரணங்கள், மலர்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் அங்காடியில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதனால் கோயம்பேடு சந்தையை சுற்றியுள்ள சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதேபோல புரசைவாக்கம், தியாகராய நகர், மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பண்டிகை கால பூஜை பொருட்களின் விற்பனை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோயம்பேடு சந்தையில் மலர்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. ஒரு கிலோ மளிகைப்பூ 800 ரூபாய்க்கும், முல்லை 500 ரூபாய்க்கும், சம்மங்கி 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இரண்டு வருடங்களாக கொரோனா தாக்கத்தின் காரணமாக ஜனங்களும் மக்கள் அதிகமாக இந்த மார்க்கெட்டுக்கு வரல, மார்க்கெட்டும் மூடி இருந்தது. தற்பொழுது மார்க்கெட் திறந்திருக்கு, வியாபாரிகளும் பொதுமக்களும் அதிக ஆர்வத்தோடு இந்த மார்க்கெட்டுக்கு வராங்க. கணேச பண்டிகையை முன்னிட்டு கரும்பு, சோளம், விளங்காய், பேரிக்காய் இதெல்லாம் ஒரு விசேஷ பொருளாக கருதப்படுகிறது. இவை அனைத்தும் மார்க்கெட்டுக்கு அதிக அளவில் வந்திருக்கிறது. பொதுமக்களும் வியாபாரிகளும் தங்கள் இல்லத்திற்கு வாங்கி சென்று கொண்டாடுகிறார்கள். மார்க்கெட்டில் விலையை பார்த்தீங்கன்னா எல்லாம் விலை குறைந்த விலை தான், அதிகமான விலை இல்லை. சாத்துக்குடியில் 60-70, ஆப்பிளில் 120-150 ரூபா வரைக்கும் தான், இமாச்சல ஆப்பிள் வந்து தொடங்கிருக்குது. இமாச்சல ஆப்பிள் சென்னைக்கு கோயம்பேட்டுக்கு அதிகாரத்தில் சரக்கு வந்திருக்குது. கடந்த ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஆப்பிள் தான் வந்து 250-300 இருந்தாங்க. இந்த ஆண்டு வந்து இமாச்சல ஆப்பிள் வரது அதிக வரதன் காரணமாக ஆப்பிள் விலையெல்லாம் ரொம்ப குறைவு.